வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் வருகின்ற நவம்பர் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை மின் இணைப்பை ஆதாருடன் இணைப்பதற்கான சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆவின் சிறப்பு இனிப்புகள் விற்பனை செய்யப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் 30 கோடியில் கைத்தறி அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளதாகவும், தமிழகத்தில் உலக தரத்திலான மெகா ஜவுளி நகரம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதையை இன்று மாலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. மின் கட்டண எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான விளக்கத்தை அளிக்க வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். முத்துப்பேட்டை தர்கா 721ஆம் ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் சுற்றுப்பயணமாக வருகின்ற 28ஆம் தேதி திருச்சி செல்கிறார். அரசியல் சாசன தினத்தை ஒட்டி உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இ கோர்ட் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். சென்னையில் பிராட்வே பகுதியில் உரிமம் புதுப்பிக்காத 70 கடைகளுக்கு சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். ஹைதராபாத்திலிருந்து தமிழகம் வழியே சபரிமலைக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் அமேசான் உணவு விநியோக சேவையை நிறுத்த முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் சுமார் 2 லட்சம் மாணவர்கள் எழுதும் கேட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற உள்ளது. சென்னை மாநகர பேருந்துகளில் GPS உதவியுடன் நிறுத்தங்களை அறிவிக்கும் வசதியை அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடைபெறும் முதலமைச்சர் அவர்களின் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 4ஆம் தேதி டெல்லி செல்கிறார். தமிழகம் முழுவதும் வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் கட்டப்பட்டுள்ள 8000 வீடுகளை விற்பனை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 10 இடங்களில் போலீஸ் மற்றும் தீயணைப்பு உள்ளிட்ட பணிகளுக்கான தேர்வுகள் இன்று நடைபெறுகிறது. மத்திய பட்ஜெட் தயாரிப்பு குறித்து மாநில நிதி அமைச்சர்களுடன் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். வருகின்ற டிசம்பர் 1ஆம் தேதி முதல் பொதுமக்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையை சுற்றி பார்க்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் 17,000 கோடி GST நிலுவைத் தொகை விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்றும், தமிழகத்திற்கு மட்டும் 1,188 கோடி விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கால்பந்து விளையாட்டு வீராங்கனை பிரியா அவர்களின் விவகாரத்தில் விசாரணை குழு விசாரித்து அறிக்கை அளித்த நிலையில் அதன் அடிப்படையில் மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆதார் எண் இல்லாவிட்டாலும் மின் கட்டணம் செலுத்தலாம் என்றும், ஆனால் கண்டிப்பாக 100% ஆதார் எண் இணைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். மின் பயன்பாட்டிற்கு உரிய அனுமதி பெறாமல் மின்சாரத்தை பயன்படுத்தியதாக போத்தீஸ், சரவணா ஸ்டோர் மற்றும் NAC ஜுவல்லர்ஸ் நிறுவனங்கள் மீது தமிழக மின்சார வாரியம் நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருச்சியில் விரைவில் பல் மருத்துவக் கல்லூரி தொடங்க சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியாகும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். கோவையில் பழுதான சாலைகள் அனைத்தும் புதுப்பிக்க 211 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு சாலை அமைக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தின் உள்பகுதியில் மின்சார வாகனங்களுக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் ஏற்றுவதற்காக பாயிண்ட்கள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 39,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 67.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.